ரீசன்ட் டேஸ்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். பட் இந்த டேட்டா அனலிஸ்ட்ல ஜஸ்ட் 3 மந்த்ஸ்ல 0 எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஆகுதுன்னு தான் இந்த வீடியோ இருப்போது. நாட் ஜஸ்ட் ரோட் மேப் பட் எக்ஸாக்ட் ரிசோர்ஸஸ் எல்லாத்துமே வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ டு பிகின் யோர் ஜர்னி இன்டு டேட்டா அனலிஸ்ட் ரோல். அண்ட் திஸ் மீனாண்டி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா அனலிஸ்ட்னா யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஏன் வந்து ஒரு பிசினஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே சேல் போயிட்டு இருக்கு நிறைய பேர் தெரியும். அண்ட் அமேசான் வந்து ஒரு இகாமர்ஸ் சைட் இல்லை. ஸோ அமேசான்ல நிறைய பேர் வந்து இந்த சேல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அமேசானோட சிஓ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயருக்கு வந்து பிளாக் ஃப்ரைடே சேல வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பட் இப்போ அவருக்கு எப்படி என்ன பண்ணா வந்து இந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, சரி எந்த பொருட்கள் வந்து மக்கள் நிறைய வாங்குறாங்க அண்ட் அந்த பொருட்களுக்கு வந்து இருக்கிற டிமாண்ட் வந்து நம்மளால வந்து நிறைவேற்ற முடியுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாரு. இப்போ வந்து அவர் எப்படி அதை தெரிஞ்சுப்பாரு, அவர்கிட்ட நிறைய டேட்டா இருக்கும். அதாவது வந்து மக்கள் எந்த பொருட்கள் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு வந்து அவருக்கு கண்டிப்பா வந்து அந்த டேட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து நம்ம கிட்ட எவ்வளவு பொருட்கள் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த அந்த அவங்க வாங்குற பொருட்கள் நம்ம கிட்ட எவ்வளவு வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கறது அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் இப்போ வந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வச்சு அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். சோ தட் வந்து லெட்ஸ் சே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து அமேசான்ல எல்லாருமே நிறைய வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வாங்குற அளவு வந்து அமேசான்ல வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு. பட் இப்போ வந்து இவருக்கு அது தெரியணும் அப்படின்னா he need all this data to be put together and in the data vandu irukra data vachu or analysis panna mattum dhaan vandu avaru vandu avarala vandu evlo increase pananum in the demand or evlo vandu supply pananum in the demand vandu namba vandu use panikkaradhukku appdi vandu or conclusion ku varamudiyum. இங்க தான் வந்து நம்மளோட டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த இருக்கிற ரா டேட்டாவை எல்லாத்தையுமே கரெக்டா வந்து யூஸ் பண்ணி வந்து இந்த அமேசானோட சிஇஓக்கு வந்து புரியற அளவு வந்து அந்த டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணி ஆர் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி வந்து ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க போறாங்க. ஸோ அது அமேசான் சிஇஓ வந்து எவ்வளோ வந்து இந்த சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கு அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாரு. ஸோ இந்த இந்த டேட்டா வச்சு வந்து ஒருத்தர் புரியற மாதிரி வந்து அந்த டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட். ஒரு ஒரு குட்டி பிரீஃபா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஸ்கில் செட்ஸ் கரண்டாக வந்து நம்மளோட ஜாப் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இந்த ஜாப்ஸ் இந்த ஸ்கில்ஸை வந்து எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து லெட்ஸ் கெட் இன் டூ அண்ட் சி வாட் ஆர் எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஒரு பிளான். ஸோ இந்த 2 to 3 மந்த்ஸ் வந்து இந்த பிளானை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் என்ன அப்படின்னா எக்ஸல். எஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் எக்ஸல் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நம்ம நினைக்கிறத விட வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த எக்ஸலில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக்காக வந்து ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் இருக்கும், லைக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் வந்து இப்போது நிறைய வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஃபார்முலாஸ் இருக்கும், நிறைய வந்து பியோர் டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த நிறைய டேட்டா வந்து எக்ஸல் யூஸ் பண்ணியும் கூட ஹேண்டில் பண்ணி ஈஸியாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டில் டேட். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் டு லேர்ன் இஸ் எக்ஸல். இந்த எக்ஸல் வந்து நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து இந்த சண்டு யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இந்த யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணணுமோ ஒரு டேட்டா அனலிஸ்டா வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ எல்லாமே பக்காவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்டோ இருக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நீங்க எங்க போய் வந்து என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, இதை நீங்க கம்ப்ளீட்டா அதை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் போது லேர்னிங் எக்ஸல். ஸோ இதுல வந்து ஒரு 2-3 வீக்ஸ் வந்து போயிடும். ஸோ இந்த 2-3 வீக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 9 to 10 வீக்ஸ் கிட்ட வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கத்துக்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் கத்துக்கணும் அப்படின்னா வந்து இப்போ உங்ககிட்ட நிறைய ரா டேட்டா இருக்கும்ல. ஸோ இந்த ரா டேட்டால இருந்து வந்து நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் வந்து இந்த டேட்டா வந்து ஒரு ஒரு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு வந்து நம்மளால ப்ராபபிலிட்டி அண்ட் ஆக்சுவலி வந்து இந்த டேட்டால இருக்கிற ட்ரெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டா அனலிஸ்ட்க்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கிருந்து கத்துக்கலாம் நீங்க அப்படின்னா
கான் அகாடமியோட ஒரு 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 கோர்ஸ் இருக்கு. இட்ஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் கூட வந்து நீங்க உங்களுக்கு வீடியோஸ் பார்க்க வேணாம், நீங்க அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கான் அகாடமியோட கோர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸோ நீங்க இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல மரின் ஸ்டாட்ஸ் லெக்சர்ஸ், ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து என்னெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது இல்லாம வந்து கான் அகாடமியோட யூடியூப் சேனல்லையும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதுவும் வந்து நீங்க வீடியோ ஃபார்மெட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு வந்து உங்களால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து தேவையான ஸ்கில் செட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து எஸ்கியூஎல் நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் வந்து கற்றுக்கணும். ஸோ எஸ்கியூஎல் வந்து இட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ். ஜென்ரலாக வந்து சாஃப்ட்வேர் ரோல்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட வந்து எஸ்கியூஎல் வந்து கற்றுப்பாங்க. பிகாஸ் எஸ்கியூஎல் வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து குவெரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து சில இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. அதாவது ஜஸ்ட் வந்து நார்மல் பேசிக் குவெரி மட்டும் இல்லாமல், அதாவது இந்த செலக்ட் குவெரிஸ் இல்லை வந்து நார்மல் டிடிஎல் டிஎம்எல் குவெரிஸ் மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் லைக் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்கள் வந்து எஸ்கியூஎல்ல கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் எஸ்கியூஎல்க்கு வந்து உள்ள ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து கோட் ஹெல்ப் பை பாபர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனலில் வந்து ஒரே ஒரு வீடியோ இருக்கு எஸ்கியூஎல்க்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இல்லாமல் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப் அந்த யூடியூப் சேனல்லையும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 3-4 hours வீடியோஸ் இருக்கும். பட் நம்ம 3-4 hours வந்து எக்ஸாக்டா வந்து எல்லாத்தையுமே வந்து கத்துக்க முடியாது, பிகாஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எஸ்கியூஎல்க்கு வந்து நீங்க வந்து ஒரு 1-1.5 weeks மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் நீங்க எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் விச் யூ ஷுட் பர்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல் அண்ட் எக்ஸல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 40-50% of the skill sets வந்து முடிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா பைத்தான் கத்துக்க போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து சில பேர் சொல்லுவாங்க பைத்தான் ஆர் ஆர் கூட வந்து கத்துக்கலாம் அப்படின்னு. பட் பைத்தான் வந்து ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஸோ அதனால உங்களுக்கு நீங்க இப்போதான் வந்து ப்ரோக்ராமிங்க்கு நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் கத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டிங் வித் பைத்தான். அண்ட் ஆக்சுவலி வந்து பைத்தான் கத்துக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்லேயே வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்லே வந்து ஒரு கம்ப்ளீட் டுடோரியல் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நீங்க வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ஸ்க்கு வந்து எப்படி லீட் கோட் வந்து பயங்கரமா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து போதும். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம் பை அண்ட் பாண்டாஸ் அப்படின்னு வந்து பைத்தான் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த லைப்ரரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இந்த நம் பை அண்ட் பாண்டாஸ் கத்துக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்ல ஒரு கம்ப்ளீட் டுடோரியல் இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் ஒரு 4 hours டுடோரியல் இருக்கு. பட் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சி பான் அண்ட் மேட் பிளாட் லிப் அப்படின்னு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நம் பை அண்ட் பாண்டாஸ் மட்டும் கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க இந்த டுடோரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்ப்ளீட்டா வந்து டேட்டா அனாலிசிஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த டுடோரியல் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்கில் செட்ஸையும் வந்து ப்ரொசஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா வந்து பிஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்று வந்து பவர் பிஐ, இன்னொன்று வந்து டேப்லே. ஸோ டேப்லே வந்து அது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி. ஸோ மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து டேப்லே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேக் அகர்வால் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த டேப்லெட் டுடோரியல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டேப்லே வந்து கற்றுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி டு கோ அண்ட் அட்டன் எனி ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் இன்டர்வியூஸ். ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ பேசிக்கலி ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ப அண்ட் பாண்டாஸும் கூட வந்து டேட்டா அனலிசிஸ்க்கு வந்து பைத்தான் தான் வந்து ஒரு பேஸாக வந்து இருக்க போகுது அதுக்கு. ஸோ அதனால பேசிக்கான பைத்தான் கற்றுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நம்பை அண்ட் பாண்டாஸ் வந்து கற்றுக்கலாம். நான் அதுக்கப்புறமா வந்து எஸ்கியூஎல் கற்றுக்கணும். எஸ்கியூஎல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆக்சுவலி வந்து நீங்கள் எஸ்கியூஎல் கற்றுக்கிறப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து லீட் கோட்ல வந்து எஸ்கியூஎல் குவரிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷனும் இருக்கு. ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் வந்து அங்கே செலக்ட் பண்ணி வந்து லீட் கோட்லேயும் வந்து உங்களால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ். பயங்கரமாக வந்து உங்களால் வந்து எஸ்கியூஎல் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த லீட் கோட்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸை வந்து சால்வ் பண்ணுறப்போ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து
நீங்க வந்து இந்த பிஐ டூல்ஸ்க்கு வந்து டேப்லே வந்து கத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், யூ ஆர் குட் டு கோ அண்ட் ராக் எனி ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேஜரா வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையான சில ஸ்கில் செட்ஸ். சில அப்படின்னு இதை வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால போய் எந்த இன்டர்வியூ வேணா வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல். ஸோ கம்ப்ளீட்டா வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து தேவையான ஸ்கில் செட்ஸ் அண்ட் தேவையான ரிசோர்சஸ் இது மட்டும் தான். இது இருந்தாலே வந்து யூ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் கிராக் எனி ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் ரோல் ஓட இன்டர்வியூஸ். இது இல்லாம வந்து நெக்ஸ்ட் மந்த்ஸ் யூ ஆர் ரெடி டு கோ அண்ட் ஐ மீன் இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா வந்து லிங்க்டின்ல போய் வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது யார்கிட்டயாவது வந்து ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் வாங்கி வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்து நிறைய வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லயுமே டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து ஹயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வெல்கம் அண்ட் மீட் யூ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மீ பை.